நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகளுக்கான வானிலை எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 அக்டோபர் 5 புதன்கிழமை விஜயதசமி தின மதிய ஐவறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக தெற்கு ஆந்திர கடற்பகுதியில் பரந்த வடிவிலே காணப்படுகிறது. அதோடு இணைந்த காற்று சுழற்சி வடதமிழக கரையோரம், புதுச்சேரிக்கு வடக்கே வடதமிழக கரையோரமாக ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இணைந்த காற்று சுழற்சி, இதன் காரணமாக அந்த காற்று சுழற்சி செயலிழந்த காரணத்தினால காலையில் சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பொழிவு காணப்பட்டது. மீண்டும் இன்று இரவு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் மழை பொழிவு காணப்படும். கண்டிப்பாக கனமழையாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது. இரவு நள்ளிரவில் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் பகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர் பகுதி வரைக்கும் எட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களின் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் பகுதிக்கும் மழை வாய்ப்பு உறுதியாகி இருக்கிறது. அந்த மழை நாளை அதிகாலை மழை திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் அரியலூர் மாவட்டத்திற்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக மழை பொழிவு, ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி கரை கடக்காமல் செயலிழந்த காரணத்தினால, செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியாக தெற்கு ஆந்திர வழி அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால முன்கூட்டியே அடுத்த சுழற்சியால் கிடைக்கக்கூடிய மழை, இந்த சுழற்சியாலேயே டெல்டாவிற்கும் வடகடலோர மாவட்டத்திற்கும் மழை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆக நாளை அதிகாலை நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கும் வடகடலோரம் நள்ளிரவு இரவு நேரங்களிலும் மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. நாளை 6ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரங்களில் மதியமே கண்டிப்பாக மாலையே மழை பொழிவு தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்தால் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்காது, ஆங்காங்கே ஒதுக்கி 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 பெய்து கொண்டிருக்கும் இரவு நள்ளிரவு அதிகாலையில். ஆக மழை பொழிவு நாளை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று இரவே தொடங்குகிறது. முதல்ல 7ஆம் தேதி இரவு எதிர்பார்த்தோம், 6ஆம் தேதி இரவு காலையில் அறிவித்தோம், இன்றைக்கு 5ஆம் தேதி இரவுக்கே மழை தொடங்க போகிறது கடலோர பகுதிகளில், வடகடலோரத்தில். ஆக அறுவடை விவசாயிகள் விரைந்து அறுவடை செய்து விடுங்கள். ஒருவேளை டெல்டா மாவட்டத்திற்கு இன்று மழை ஒதுக்கி இருந்தால், இன்று இரவு எங்கேயாவது ஒதுக்கியிருந்தா, நேற்றைக்கு மன்னார்குடி சுற்று வட்டாரம் பெய்தது, பிறகு வேதாரண்யம் பகுதியில் தூரல் காணப்பட்டது, கும்பகோணம் பகுதியில், தஞ்சாவூர் பகுதியில் மட்டும் பொழிந்தது, பல இடங்களில் ஒதுக்கியிருந்தது. அதே போல் இன்று ஒதுக்க வாய்ப்பு இருந்தால், நாளை காய்ந்திருந்தால், நாளை மதியத்திற்குள் விரைந்து அறுவடைய முடியுங்கள். முதிர்ந்த நெல் தானியங்களையும், அறுவடை பக்குவத்திற்கு வந்த முதிர்ந்த தானியங்களை மட்டும் நாளை மதியத்திற்குள் அறுவடை செய்யுங்கள். அதற்கு பிறகு வானிலையை கூர்ந்து அறிந்து வாருங்கள். இடைவெளி கிடைக்கும் நாளை சரியாக திட்டமிட்டு அந்த நாளில் அறுவடை செய்த காத்திருக்க வேண்டும். ஆக இன்னும் ஒரு வாரம் ஆகும் முதிர, இன்னும் பச்சை இருக்கிறது, ஒரு வாரம் கழித்தான் அறுவடை வரும் என்றால் கவலைப்பட வேண்டாம். ஆக அந்த நாட்களிலே இடைவெளி கிடைக்குமா என்பதை வானிலை அறிக்கையை அறிந்திருக்கணும். நீங்களும் உங்கள் பகுதிக்கு நேற்றை, அதாவது முதல் நாள் மழை, நள்ளிரவு மழை, அதிகாலை மழை உதுக்கி இருந்தால் அடுத்த நாள் காலையில் அடிக்கக்கூடிய வெயிலால் மதியத்திற்குள் அறுவடையை விரைந்து முடிக்கணும். அந்த வைக்கோல் சேமிப்பது என்பது தான் கடினம் மழை தொடங்கிட்டா, ஏன்னா வயலில் தண்ணி இருக்கும், மேலே காய்ந்துடும். மழை வெயில் அடிக்கும் போது பகலில் வெயில் இருக்காது, மதியத்திற்கு பகலில் வெயில் இருக்கும், மதியத்திற்கு மேலே தான் மழை வரும். ஆக அதுவும் சில நாள் பகல்லையும் தூரலையாகவும் மேகமூட்டமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்த காற்று சுழற்சி வந்தோடனே. ஆக இப்படி அடுத்த நிகழ்வும் அரபிக்கடலை நோக்கி நகரும். ஆக அரபிக்கடலை நோக்கி நகரும் பொழுது அரபிக்கடல் சென்ற பிறகு தரைப்பகுதியில் ஒரு காற்று சுழற்சி இருக்கும். அந்த முதல் நிகழ்வு அரபிக்கடல் போன பிறகு தரைப்பகுதியில் காற்று சுழற்சி இருக்கும். அப்போது தமிழகத்தில் அதாவது 13-14ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே பரவலான நல்ல மழை இருக்கும். ஆக நாளை
அதாவது இன்று இரவு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் நாளை அதிகாலை டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் அதாவது டெல்டாவிற்கு வடக்கேற்குடைய மாவட்டத்தில் இன்று இரவு நாளை அதிகாலை மழை பெய்ய போகிற நேரத்தில் நாளை இரவு வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டாவுக்கு அடுத்தபடியாக உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் நாளை 6ஆம் தேதி இரவு மழை கொடுக்கும். மாலை இரவு 7ஆம் தேதி இன்னும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் அதாவது புதுக்கோட்டை உள்ளிட்ட திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் 7ஆம் தேதி கிடைக்கும். தென் மாவட்டங்களையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை இருக்கும், ஒதுக்கி கொண்டு பெய்யும். ஆனால் வடகடலோரமும் டெல்டா மாவட்டங்கள்லாம் ஒதுக்குதல் குறைவாக இருக்கும், ஒதுக்க வாய்ப்பு இல்லை. ஒரு மணி அதாவது மதியம் ஒதுக்கினாலும் மாலை பெய்யணும், மாலை ஒதுக்கினா இரவு பெய்துடும், இரவு ஒதுக்கினா அதிகாலையில் பெஞ்சிடும். அப்படிப்பட்ட மழை வடகடலோரமும் டெல்டா இருக்கலாம். தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒதுக்கி பெய்யும். ஒரு நாள் ஒதுக்குனா அடுத்த நாள் பெய்யலாம், அடுத்தடுத்த நாட்களில் பெய்யும். கண்டிப்பாக பரவலான கனமழை என்பது தமிழகத்தில் 13, 14ஆம் தேதி 8ஆம் தேதியே உண்டு. என்ன சார் 8ஆம் தேதியிலேருந்து தள்ளிட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. 8ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும் எதிர்பார்த்தோம், இப்பவும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு. ஆனால் கனமழை என்பது 13, 14ஆம் தேதி உறுதியாக பரவலாக எல்லா இடத்துலையும் சீரான மழை 13, 12, 13, 14. நாளையிலிருந்தே நாளை மறுதினம் 7ஆம் தேதியிலிருந்தே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கும். ஆனால் சீரான மழை அதாவது நாள் முழுவதும் கூட சில நாட்களுக்கு மழைப்பொழிவு தூறிக்கொண்டே இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓரிரு நாட்கள் அந்த நிகழ்வு வருவதை பொறுத்து அமைவிடத்தை பொறுத்து மாறி அமையும். ஆக மழைப்பொழிவு நெருங்கிவிட்டது. வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அக்டோபர் 23ஆம் தேதிக்குள் அதாவது 20ல் இருந்து 23ஆம் தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை தொடங்கும். தீபாவளிக்கு முதல் நாளுக்குள்ளே தொடங்கும். அது வரைக்கும் இந்த காற்று சுழற்சி அடுத்தடுத்து வரும். இந்த 14ஆம் தேதி அதே நல்ல அந்தமானுக்கு இன்னொரு காற்று சுழற்சி வரும். அது அப்படியே 16, 17 தேதிகளில் தமிழகம் வரும். அது வர வந்தோன்னா அடுத்த காற்று சுழற்சி என்று ஒவ்வொரு காற்று சுழற்சியாக வர தொடங்கும். ஆக அப்புறம் அப்படியே கிழக்கு காற்றாக மாறி வடகிழக்கு பருவமழையாக 23ஆம் தேதி மாறிடும். ஆகவே மழைப்பொழிவும் இருக்கிறது, இடைவெளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அந்த கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய இடைவெளியை ஷார்ப்பாக வானில் இருக்கையை கேட்டோ அல்லது நீங்களே முதல் நாள் மழை பெய்திருக்கிறதா என்பதை பார்த்து அந்த இடைவெளி அறி கிடைத்திருந்தால் முதல் நாள் காய்ந்த பிறகு காலையில் அறுவடை பெறணும். அப்படித்தான். அதிக மழை என்பது வடகடலோரம் டெல்டா மாவட்டங்கள் முதலிடம், வடகடலோரம் அடுத்தது டெல்டா, டெல்டாவிற்கு வடக்கிற்கூடிய மாவட்டங்கள் அடுத்து வட உள் மாவட்டங்கள் அடுத்தது புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சி எல்லாம் அதுக்கடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அப்புறம் தென் மாவட்டங்கள் 14ஆம் தேதியிலிருந்து எல்லா 13, 14 பரவலாக எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும் மழைப்பொழிவு. அறுவடை விவசாயிகள் விரைந்து நாளைக்கு மதியத்திற்குள் முடியுங்கள். அதற்கு பிறகு மழை ஆங்காங்கே இருக்கும். 14ஆம் தேதி, 13ஆம் தேதி பரவலாகவே இருக்கும். அதற்கு பிறகு ஒரு 3 நாட்களுக்கு பரவலான மழைப்பொழிவு இருக்கிறது. அதற்கு பிறகு இடைவெளி இருக்கிறதா என்பதை பார்த்து அறுவடை செய்யணும். வடகிழக்கு பருவமழை 20ல் இருந்து 23ஆம் தேதிக்குள் தொடங்கும். இதுதான் இப்பொழுதைய வானிலை அறிக்கை. வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க வேண்டும். தயவு செய்து மழை தூரியதும் வானிலை அறிக்கையை பார்ப்பது என்ற குணத்தை மாற்றுங்கள். உங்களுக்கான முதலீடு, உங்களுக்கான லாபம், உங்களுடைய கைப்பணம், இதனை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். வானிலை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும். மழை இல்லை இல்லையா, மழை இனிமேல் பெய்யாது இல்லையா என்று நீங்களாக யூகித்துக் கொள்ளக்கூடாது, கேள்வி எழுப்பக்கூடாது. வானிலை அறிந்து ஷார்ப்பாக திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.